Instagram recent traveling videos use இந்த edit நீங்க எப்படி மேக் பண்றது நான் சொல்லி தரேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா CapCut ல போய்ட்டு உங்களுடைய வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க இம்போர்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல டெக்ஸ்ட் வரணுமோ அந்த இடத்தை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு மிச்ச எக்ஸ்ட்ரா இருக்க clip பாத்தீங்கன்னா delete பண்ணிக்கோங்க delete பண்ணிட்டு அந்த ஸ்ப்ளிட் பண்ண clip மேல click பண்ணிட்டு கீழ பாத்தீங்க அப்படினா copy ன்னு ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க அதை click பண்ணி duplicate பண்ணிக்கோங்க duplicate பண்ணதீமே அந்த main clip மேல டைம் என்ன வச்சிட்டு அப்புறம் நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போறோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படினா கீழ டெக்ஸ்ட் டூல் கொடுத்திருப்பாங்க அதை click பண்ணிட்டு add text அப்படிங்கற பட்டனை தொட்டுட்டீங்க அப்படினா உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா font கொடுத்திருப்பாங்க புடிச்ச font ஸ்டைல வந்து செட் பண்ணிட்டு animation tool குள்ள போய்க்கோங்க உள்ள பண்ணதுமே பாத்தீங்கன்னா லூப் அப்படிங்கற ஒரு கேட்டகரி இருக்கும் அதுல போய்ட்டு வேவ் 3 அப்படின ஒரு டூல் கொடுத்திருப்பாங்க அந்த டூல் மேல click பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி ஒட்கரான அனிமேஷன் வந்து கிடைச்சிரும் சோ இத நீங்க ஸ்லோ பண்றதுக்கு கீழ பாத்தீங்க ஒரு லிவர் கொடுத்திருப்பாங்க அத நீங்க ரைட் சைடுல மூவ் பண்ணீங்க அப்படினா எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்லோ பண்ண டிக் ஐகான் கொடுத்தீங்க அப்படினா ஓகே ஆயிடும் இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படினா டூப்ளிகேட் பண்ண clip மேல click பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா கட் அவுட் அப்படிங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அந்த ஆப்ஷன் மேல click பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் அப்படினு கொடுத்திருப்பாங்க அத click பண்ணீங்க அப்படினா CapCut ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடும் இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல விரும்பறேன் சோ நீங்க வந்து குவாலிட்டியான வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா டக்கரான அவுட்புட் கிடைக்கும் ஞாபகம் வெச்சுக்கோங்க சோ நம்ம இப்போ என்ன பண்ணப் போறோம் அப்படினா background remove ஆனதீமே அத மேல click பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா overlay ன்னு கொடுத்திருப்பாங்க அத click பண்ணதீமே கீழ மூவ் பண்ணிட்டு அந்த clip மேலயே வந்து செட் பண்ணிக்கோங்க இப்போ அத நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க இன்னும் எடிட்டிங் முடியல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாம இப்போ நம்ம எடிட் பண்ண போற அந்த ப்ராஜெக்ட் குள்ளே போயிடு நீங்க என்ன பண்றீங்க எக்ஸ்போர்ட் பண்ண clip-ஐ இம்போர்ட் பண்ணிக்கோங்க இம்போர்ட் பண்ணிட்டு நீங்க background remove பண்ணிருப்பீங்களே ஒரு வீடியோ அந்த வீடியோ வந்து மூவ் பண்ணி அப்படி இந்த வீடியோல செட் பண்ணிருங்க செட் பண்ணீங்க அப்படினா இப்போ இந்த மாதிரி டக்கரான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் இத நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நீங்க எடிட் பண்ண இந்த எக்ஸ்ட்ரா clip எல்லாம் பாத்தீங்கன்னா remove பண்ணிட்டு இப்போ இத வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நீங்க அந்த full video-ல ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்கனா போதும் டக்கரான அவுட்புட் ரெடி பை பை